ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரிலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இயேசுவின் வீட்டிருந்த பண்டிகைக்கு பின் வருகின்ற இரண்டாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் கடவுளே, ஆமென். அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வருகின்ற இந்த இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடரோடு கூட உணவை பகிர்ந்தளித்த இந்த நிகழ்வை நாம் மையப்படுத்தி கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு என்கின்றதாக இன்றைக்கு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 40ஆம் நாளிலே விண்ணேற்றம் அடைந்தார் எனவும், 50ஆவது நாளிலே பரிசுத்த ஆவியரின் நிறைவை பெந்தகோஸ்த நாளிலே சீடர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதுமாக நமக்கு லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். இதற்கிடைப்பட்ட காலத்தில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு பல்வேறு வகையிலே காட்சியளிக்கின்றார். அதுவும் அவர் தம் சீடர்களுக்கு குறிப்பாக கலிலேயாவுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார். அப்படியாக கலிலேயாவுக்கு கடந்து வந்திருக்கின்ற இந்த சீடர்களுக்கு, விசேஷமாக 7 சீடர்களாக இவர்கள் கடந்து வந்து இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் காட்சியளிக்கின்றார். ஒருவேளை கலிலேயாவிலே சீடர்கள் வந்து காத்திருக்கின்ற சூழ்நிலையில இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே அவர்கள் உணவை பகிர்ந்தளித்திருந்திருப்பார்கள், அவர்கள் நம்பின இயேசு அவர்களோடு கூட இல்லை, இயேசு செல்லும் பொழுதெல்லாம் பலர் அவர்களை அழைத்து உணவு கொடுத்தார்கள், இப்பொழுது இயேசுவே மரணித்து அவர் உயிர் பெற்றிருக்கின்றார் என்கின்ற ஒரு காரியம் நடைபெற்றிருக்கின்ற பொழுது அவர் அவர்களோடு கூட இல்லை. ஆகவே இயேசு இல்லாத சூழ்நிலையிலே யாரிடத்திலே எப்படி அவர்கள் உணவை பெற்றுக் கொள்வார்கள் என்கின்ற ஒரு ஐயப்பாட்டிலே, அதுவும் அல்லாமல் இயேசுவை பிடித்து கொன்றார்கள், நம்மையும் பிடித்து விடுவார்களோ என்கின்ற ஒரு பயத்தில அவர்கள் ஒளிந்து இருந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே, கிட்டத்தட்ட ஒரு லாக்டவுன் போல அவர்கள் இருந்த சூழ்நிலையிலே திரும்பவுமாக கலிலேயாவுக்கு அவர்கள் வருகிறார்கள், தங்கள் சொந்த ஊர்களுக்கு வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது உணவுக்காக தமக்கு தெரிந்த மீன் பிடிப்புக்கு அவர்கள் செல்லுகின்றதை பார்க்கிறோம். அது விசேஷமாக விசுவாச குறைவினாலே அவர்கள் செல்லுகின்றார்கள் என்பதை காட்டிலும், அவர்கள் பசியோடு இருக்கின்ற தம்முடைய சகோதரர்களுக்கு, நண்பர்களுக்கு, சீடர்களுக்கு தங்களுக்கும் தேவையான உணவை பெற்றுக்கொள்ளும்படியாக தமக்கு தெரிந்த காரியத்திலே ஈடுபடும்படியாக மீன்பிடிக்க அவர்கள் செல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவர்கள் விசுவாசத்தில் பின்வாங்கி இருந்தால் இயேசு கிறிஸ்து அடிக்கடி அவர்களை சாடுகிறது போல விசுவாச குறைவுள்ளவர்களே என்று அவர்களை திட்டியிருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களை எந்த வகையிலும் அவர் சாடாதபடிக்கு நாம் பார்க்கின்றோம். மாறாக இயேசு கிறிஸ்து இப்படியாக உழைக்கின்ற மக்களை, இயேசுக்காக காத்திருக்கிற நேரத்தில கூட பசியோடு இருக்கின்ற சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று உழைக்கும்படியாக செல்லுகின்ற இந்த சீடர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த விடியற்காலையிலே கேட்கின்ற காரியம், பிள்ளைகளே, ஏதாகிலும் மீன்கள் பிடித்தீர்களா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடற்கரையில் நின்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த காரியத்தை கேட்டு உங்களுடைய வலது பரத்திலே நீங்கள் மீன் வலையை போடுங்கள் என்று சொல்லும் பொழுது, ராவெல்லாம் பிடித்தோம், முயற்சி செய்தோம், எதுவும் கிடைக்கவில்லை, இன்னும் ஆழத்திலே கூட இல்லாமல் இந்த கடற்கரையின் அருகிலே நாங்கள் என்ன பிடிக்க முடியும் என்று அவர்கள் கேட்காமல், அவர்கள் அந்த வலையை போடுகின்ற பொழுது வலை கிழியத்தக்க 153 பெரிய மீன்களை அவர்கள் பிடிக்கின்ற ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். இந்த அற்புதம் உண்மையாகவே லூக்கா சுவிசேஷம் 5:1-11 வாக்கியங்களை பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை முதல் முதலாக அழைக்கின்ற பொழுது நடக்கின்ற ஒரு அற்புதம் போலவே இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து அப்படியாக இதே கல்லையா கடல் அருகிலே அவர்களோடு கூட இருக்கும் போது ஆழத்திலே சென்று வலையை போடுங்கள் என்று சொல்லும் பொழுது சீமோன் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் எல்லாரும் ஒன்றாக இருந்து மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில அவர்கள் அதிகமான மீன்களை பிடிக்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே நாங்கள் பாவி என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, உங்களை மீன் பிடிக்கிறவர்கள் அல்ல மனிதர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன், வாருங்களின் பின் என்று சொல்லி அழைத்த முதல் அழைப்பை இது நினைவு கூறுகின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்து இங்கே உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை மீண்டுமாக இரண்டாவது ஒரு அழைப்புக்கு நேராக அங்கே அழைக்கின்றதை, அல்லது முதல் அழைப்பை மறு உறுதி செய்கின்றதாக இருக்கின்றதாக இந்த நிகழ்வை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் சோர்ந்து போய் பசியோடு களைத்திருக்கின்ற தன்னுடைய சீடர்களுக்கு, தன்னுடைய சகோதரர்களுக்கு இயேசு கிறிஸ்து உணவை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றதை பார்க்கிறோம். கடற்கரைக்கு அங்கே பேதுரு
இந்த தண்ணீரிலே குதித்து அவர் நீந்தி வந்து அங்கே பார்க்கின்ற பொழுது, யோவானும் மற்ற சீடர்களும் அங்கே வருகின்ற பொழுது கூட, அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பங்களையும் மீன்களையும் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் பிடித்த மீன்களிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதையும் சேர்த்து சமைத்து அவர்களுக்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து இந்த உணவு கொடுப்பதிலே களைத்து போனவர்களுக்கு, பசியோடு இருந்தவர்களுக்கு உணவளிக்கின்ற ஆண்டவராக இந்த உயிர்த்த ஆண்டவர் இருக்கின்றார். அப்படி உணவு அளிக்கின்ற பொழுது கூட அவர்களிடத்தில் இருக்கின்ற கொஞ்சத்தையும் பெற்றுக்கொண்டு அதையே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அளிக்கின்ற ஆண்டவராக நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆகவே எலியா தீர்க்கதரிசி யெசபேலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தேவதூதன் அவருக்கு கொடுத்த அப்பம் சாப்பிடுகின்ற பொழுது அவர் 40 நாளளவும் உணவின்றி தொடர்ந்து சீனாய மலைக்கு நடந்து போனார் என்று பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற இந்த உணவு பசியோடு இருக்கின்ற தன்னுடைய தாசர்களுக்கு பலம் அளிக்கின்ற உணவாக, ஊழியத்தின் பாதையிலே தொடர்ந்து நடப்பதற்கு ஒரு பலம் கொடுக்கின்ற ஒரு உணவாக ஆண்டவர் கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த உயிர்த்த ஆண்டவர் உணவு பகிர்தல் என்பது திருமறையிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. உயிர்த்த பின்பு ஆண்டவர் உணவிலே பங்கேற்கின்றவராக லூக்கா நற்செய்தி மற்றும் யோவான் நற்செய்தி நூல்கள் இரண்டுமே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. லூக்கா நற்செய்தி நூலிலே பார்க்கின்ற பொழுது 24 அதிகாரத்திலே எம்மாவு சீடர்களோடு கூட இயேசு கிறிஸ்து அவர்களோடு நடந்து போகிறார்கள். அவர்கள் யார் என்று அவர்களுக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு அவர்கள் கண்டடைய முடியவில்லை. உயிர்த்த ஆண்டவரை பார்த்த அனைவருமே முதலாவது எடுத்த உடனே அவருடைய சரீரம் மறுரூபமாக இருப்பதனால அவரை உடனடியாக அவர்களால அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த எம்மாவு சீடர்கள் அவரை எப்பொழுது அடையாளம் கண்டுகொள்கிறார்கள் என்று சொன்னால், லூக்கா 24:30 பார்க்கும் பொழுது, அவர்கள் பந்தியிலே அமர்ந்து அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்லி போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இந்த 4 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பிட்டு கொடுக்கின்ற பொழுதுதான் இயேசுனுடைய பிரசன்னத்தை, இயேசுவை உயிர்த்தாண்டவரை அவர்கள் தரிசிக்கின்றதை பார்க்கின்றோம். இதே வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது எங்கே என்று சொன்னால், லூக்கா 22:19 பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் திருவிருந்த அன்றைக்கே சொல்லுகின்றார், அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என்னுடைய உடல் என நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த திருவிருந்த நாம் செய்யும் பொழுதெல்லாம், திருவிருந்தில பங்கேற்கும் பொழுதெல்லாம் நாம் இதே வார்த்தையில தான் சொல்றோம், அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார். அப்படி சொல்லுகின்ற இந்த நேரத்தில தான் இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை அந்த திருவிருந்தில நாம் உணர்கின்றவர்களாக இருக்கின்றோம். இதே காரியத்தை தான் எம்மாவு சீடர்களோடு கூட இயேசு கிறிஸ்து செய்கிறார். இதே வார்த்தைகள் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு கொடுத்துன்ற வார்த்தைகள் இதற்கு முன்பாக எங்க வருகிறது என்று சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 9:16 பார்க்கின்ற பொழுது, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவர் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அப்போ இந்த உணவளிக்கின்ற ஆண்டவர் எல்லா இடத்திலையும் பார்க்கின்ற பொழுது 3 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. முதலாவதாக உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவதாக இந்த உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை எப்பொழுது உணர முடிகிறது என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கின்ற 5 அப்பங்கள் 2 மீன்கள் போன்றவற்றை ஆண்டவரிடத்தில் கொடுத்து அதை பிட்டு பகிர்ந்தளிக்கின்ற பொழுது ஆண்டவர் திருவிருந்தின் பிரசன்னத்தை உணர்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த 5 அப்பம் 2 மீன் அற்புதத்தில் பார்க்கின்ற பொழுது எப்படி பசியுள்ள மக்கள் அங்கே திருப்தி அடைந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த ஒரு அற்புதமானது ஒரு எலியாவினுடைய காலத்தில் சாயிபாத்து விதவை தன்னிடத்தில் இருந்த கடைசி காரியத்தையும் எலியாவுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது, அங்கே எலியாவுக்கு மாத்திரமல்ல, அந்த சாரிபாத்து விதவைக்கு மாத்திரமல்ல, அவர்களோடு கூட இருந்த அவருடைய குடும்பம் அனைத்திற்கும் 3 வருடங்கள் உணவு அங்கே பரிமாறப்படுகின்றதை பார்க்கிறோம். தங்களிடத்தில் இருக்கின்ற கொஞ்சத்தையும் பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அது நிறைவான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், இதே எம்மாவு லூக்காவில சொல்லப்பட்டிருக்கிறது போல இங்கே யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்படுகிற காரியம், இந்த கடற்கரையிலே உணர்விலே பங்கேற்கின்ற ஆண்டவரை நாம் பார்க்கின்றோம். உண்மையாகவே யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த திருவிருந்தை பற்றி அவர் தெளிவாக அங்கே சொல்லவில்லை. ஆனாலும் 5 அப்பம் 2 மீன்களை குறித்து யோவான் 6 அதிகாரம் நாம் வாசிக்கின்ற பொழுது அதில் முதலாம் வசனம் தெளிவாக குறிப்பிடுகின்ற,
கலிலேயா கடலுடைய மறுக்கரையிலே, அதாவது அந்த கடலுக்கு இன்னொரு பேர் இருந்தது, அந்த கடலுக்கு பேர் திபேரியா கடல். அந்த திபேரியா கடலுடைய மறுக்கரையிலே ஆண்டவர் சேர்ந்த பொழுது அங்கிருந்த மலையிலே ஏறி அவர்களோடு கூட அமர்ந்திருக்கின்ற பொழுது இந்த 5:52 மினியும் அவர் செய்கின்றார். அங்கே கொடுக்கின்ற வசனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா யோவான் 6:11 இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்தோருக்கு கொடுத்தார், அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். இதே வார்த்தைகள் தான் திரும்பவும் யோவான் 21:3 சொல்லப்படுகிறது. அவர் அப்பத்தை எடுத்து மன்னிக்கும் யோவான் 21:13 சொல்லப்படுகிறது, அவர் அப்பத்தை எடுத்து கொடுத்தார், அவ்வாறே மீன்களையும் கொடுத்தார். இந்த அப்பம் மீன் எடுத்து கொடுத்தார் என்கின்ற வார்த்தைகள் இந்த இரண்டு இடத்திலையும் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய திருவிருந்து அல்லது இயேசு கிறிஸ்து திருவிருந்துன்னு சொன்னாலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கின்றது. இந்த பிரசன்னத்தை உணர்கின்ற இந்த உணர்தல் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உணவு பகிர்ந்தளித்ததில்லை, ஏதோ ஒரு அடையாளப்பூர்வமான உணவு அல்ல, உண்மையான உணவு, பசித்தோருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்ற உணவு, தன்னிடத்தில் இருக்கின்ற கொஞ்சத்தை பகிர்ந்தளிக்கின்ற ஒரு உணவாக இந்த உணவு இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதே எபிரேயர் 13:3 வசனங்களை பார்க்கின்ற பொழுது எபிரேயர் ஆக்கியன் சொல்லுகின்றார், 1 சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். கிரேக்கத்தில் பிலடெல்பியா என்று பொருள், இன்றைய வார்த்தை பயன்படுத்துகிறது. பிலாஸ் என்று சொன்னால் அன்பு, அடல்ஃபாஸ் என்று சொன்னால் சகோதரன் அல்லது பிரதர். ஆகவே உங்களுடைய சகோதரர்களுக்கு இருக்கின்ற அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த அடல்ஃபாஸ் என்கின்ற வார்த்தை அடிக்கடி புதிய ஏற்பாட்டிலே, விசேஷமாக நிருபங்களிலே பயன்படுத்தப்படும் பொழுதெல்லாம் சொல்லப்படுகின்றது. எதற்காக சொல்லப்படுவது என்று சொன்னால், சகோதரர்கள் என்று சொன்னால் திருச்சபை மக்களை அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே திருச்சபை மக்களுக்குள்ளே உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களுக்குள்ளே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, உங்களுடைய இறை குடும்பத்திற்குள்ளே இருக்கின்ற அன்பிலே நிலைத்திருங்கள் என்று எபிரேயர் ஆக்கியன் சொல்லிவிட்டு 2 வசனத்தை சொல்லுகின்றார், நீங்கள் அதிலே மாத்திரம் நிலைத்திருக்கின்றவர்களாக அல்ல, மாறாக அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் என்று சொல்லுகிறார். அது கிரேக்கத்தில் சொல்லுகின்ற பயன்படுத்துகிற வார்த்தை பிலெக்சேனியா என்கின்ற வார்த்தை, அதாவது பிலாஸ் என்றால் அன்பு, ஜெனாஸ் என்றால் சகோதரர் அல்லாதவர்கள் அல்லது ஆப்போசிட் டு பிரதர், சகோதரர் அல்லாதவர் அதாவது அந்நியர், அதாவது தெரியாதவர், ஸ்ட்ரேஞ்சர் என்று சொல்லலாம். ஆகவே தெரியாதவர்களுக்கு, அந்நியருக்கு கொடுக்கின்ற அன்புதான் இந்த விருந்தோம்பல், அல்லது நமக்கு தமிழில் சொல்லப்படுகின்ற வார்த்தை விருந்தோம்பல் அல்லது ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லும்பொழுது, ஏதோ தெரிந்தவர்களுக்கு என்னுடைய சகோதரனுக்கு கொடுக்கின்ற அன்பு கிடையாது, தெரியாதவனுக்கு கொடுக்கின்ற அன்புதான் இந்த பிலெக்சேனியா என்கின்ற சொல்லப்படுகின்ற அன்பாக இருக்கின்றது. இதைதான் எபிரேயர் ஆக்கியன் சொல்லுகின்றார், நீங்கள் அப்படிப்பட்ட அன்பை நீங்கள் மறவாதீர்கள். நீங்கள் சகோதரத்துவ அன்பில் நிலைத்திருங்கள், ஆனால் தெரியாதவர்களுக்கு கொடுக்கின்ற அன்பை நீங்கள் மறவாதிருங்கள். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட அன்பு பகிர்ந்தளிக்கின்ற பொழுது, அப்படிப்பட்ட அன்பிலே மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் தேவதூதர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று இங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதுதான் இது எதை நமக்கு குறிப்பிடுகின்ற சொன்னால், இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 25:35 வசனத்திலே சொல்லப்படுகின்ற பொழுது, நான் பசியாயிருந்தேன் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்கிறார். அந்த அந்நியனாயிருந்தேன் என்ற வார்த்தை தான் இந்த ஜெனாஸ் என்கின்ற வார்த்தை, அதாவது இவர் எபிரேயர் ஆக்கியம் சொல்லுகின்ற வார்த்தையை போல நீங்கள் அந்நியர் மேல அன்பு கொடுங்கள் என்கின்ற வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நியனாயிருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், நோயோடு கூட இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் எப்போ இதெல்லாம் செய்தோம் என்று சொன்னால், இந்த சிறியர்கள் எதை செய்தீர்கள், அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த சிறியவர்களோடு, தேவையில் இருக்கின்றவர்களோடு, அந்நியர்களோடு நாம் பகிர்ந்தளிக்கின்ற இந்த பகிர்ந்தளிப்பில, அதாவது நம்ம பகிர்ந்தளிப்பு பெரியதாக ஒன்றும் இருக்க தேவையில்ல, 5 அப்பம் 2 மீனா கூட இருக்கலாம், நமக்கு கிட்ட இருக்கின்ற கடைசி உணவாக கூட இருக்கலாம், அந்த உணவை மற்றவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு, எலியா போன்ற இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அந்த பகிர்ந்தலிலே கடவுளுடைய பிரசன்னத்தை உணரும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி பகிர்ந்து கொடுக்கும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிறியர் எதை சரி எனக்கே சரி சொன்னால் அப்படின்னா அர்த்தம், நான் சிறியரோடு கூட நான் இருக்கிறேன் என்ற அர்த்தம், அல்லது கடவுளுடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற அர்த்தம். தொடர்ந்து
எபிரேயர் 13 பார்க்கின்ற பொழுது 5 வசனத்தில் நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு நாளும் நாம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது நாம் குறைய மாட்டோம் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, விசேஷித்த விதமாக இந்த நாளிலும் கூட நாம் திருவிருந்திலே நாம் பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலைகளில், நாம் நம்முடைய வீட்டுகளிலே இருந்து நாம் ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளிலே, ஒருவேளை திருவிருந்தில் நாம் பங்கேற்கும் பொழுதெல்லாம் இயேசுனுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற நாம் இந்த நாளிலும் கூட இந்த ஒருவேளை நமக்கு பிலடெல்பியா என்று சொல்லப்படுகிற சகோதரத்துவ அன்பின் ஐக்கியம் நமக்கு இல்லை என்று சொன்னாலும், ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் அந்நியர்களிடத்திலே, தெரியாதவர்களிடத்திலே, பசியுள்ளவர்களிடத்திலே நாம் நம்முடைய உணவை பகிர்ந்தளித்தோம் என்று சொன்னால் அந்த பகிர்ந்தளித்தலிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும், அந்த பகிர்ந்தளித்தலிலே ஆண்டவருடைய அற்புதத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பிரசன்னத்திலே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திலே, அப்படிப்பட்ட நிறைவிலே, அப்படிப்பட்ட பலத்திலே ஆண்டவர் நாம் இணையும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். திருவிருந்தின் ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே சீடர்களுக்கு தோன்றினது போல நம்ம ஒவ்வொருவருக்கும் தோன்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவதாக. கடவுள் தாமே நமக்கு இந்த கஷ்டமான நேரத்திலும் கூட நிறைவுகளை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட விசேஷித்த விதமாக உணவை பகிர்ந்தளிக்கின்ற பொழுது உம்முடைய பிரசன்னத்தை உணர நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எங்களிடத்திலே இருக்கின்ற உங்களிடத்தில் என்ன இருக்கின்றது கொண்டு வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர், உங்களிடத்திலே நீங்கள் பிடித்த மீன்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னீரே, அதுபோல எங்களிடத்தில் இருக்கின்றதை உம்மிடத்திலே கொடுத்து நாங்கள் அதை எடுத்து அண்ணாந்து பார்த்து நன்றி செலுத்தி அதை பிட்டு பகிர்ந்து மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம். அப்படி கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, தெரியாதவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய அன்பை நாங்கள் எங்களிடத்தில் இருக்கின்ற கொஞ்சத்தை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது உண்மையாகவே கர்த்தாவே, திருவிருந்தின் ஆண்டவரை, சிலுவையின் ஆண்டவரை, திருவிருந்திலே தரிசிக்கின்ற ஆண்டவரை எங்களால் தரிசிக்க முடியும் என்று விசுவாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட நேரத்திலே உண்மை தரிசிப்பது மாத்திரமல்ல, எங்களிடத்தில் இருக்கின்ற சிறியதை உணவற்று பசியோடு இருக்கின்ற அனைவருக்கும் நிறைவான ஒரு உணவை கொடுப்பது கொடுக்கின்ற ஒரு அற்புதமாக நீர் மாற்றித் தருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு சாரி பார்த்து விதவைக்கு கொடுத்தது போல, பசியாற்றினது போல, எலியாவுக்கு பசியாற்றினது போல, பசியோடு இருந்த இந்த சீடர்களுக்கு நீர் அந்த கடற்கரையிலே பசியாற்றியது போல ஆண்டவரே, எங்களுக்கும் இந்த காலங்களிலே பசியாற்றும்படியாக எங்களுடைய 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் உம்மிடத்திலே கொடுக்கின்றோம். 5000 பேருக்கும் அதிகமானவருக்கும் நீர் எங்களுக்கு நிறைவளித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே நம்முடைய பிரசன்னத்திலே எங்களை வழி நடத்துவீராக. இறை மகனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். தந்தை மைந்தன் தூயாவியாகிய மூவரு கடவுளுடைய ஆசி வழி நடத்துதல் பாதுகாவல் நம் அனைவரோடு இன்றும் என்றும் அனைத்து நாட்களும் நிலைத்து தங்கியிருப்பதாக, ஆமேன்.